ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ பொடிமாஸ். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/4 கப் வாழைப்பூ, 1 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை தேவையான அளவு, 1/4 கப் பொரிகடலை, 1/4 கப் துருவிய தேங்காய், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு, உப்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பொரிகடலையை 1 மிக்சி ஜாரில் திரித்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நைஸாக திரிக்காமல் இந்த அளவு இருந்தால் போதும். குக்கர் எடுத்துக்கிடுவோம். பொடியாக நறுக்கிய வாழைப்பூவை இப்போ அதில் சேர்த்துக்கிடுவோம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரில் வேக வச்சுக்கிடுவோம். 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ திறந்து பார்க்கலாம். வாழைப்பூ நல்லா வெந்திருக்கு. அடுத்து 1 கடாயை எடுத்துக்கிடுவோம். அது காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கிடுவோம். அது நல்லா செவந்ததும் அதோட வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்து வதக்கிடுவோம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துக்கிடுவோம். அதோட திரித்த பொரிகடலையை இதோட சேர்த்து வதக்கலாம். வதக்கும்போது ரொம்ப அழுத்தி வதக்காமல் லைட்டாக பிரட்டி விடணும். அழுத்தி வதக்கணும்னா இந்த மாவு ஒன்றா சேர்ந்துக்கிறோம், இந்த மாதிரி உதிரியாக வராது. கடைசியாக தேங்காய்ப்பு சேர்த்து வதக்கிடுவோம். இதில் பொரிகடலை சேர்த்ததுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வாழைப்பூ பொடிமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.